ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது ருசியான கசப்பு இல்லாத பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாவக்காய் பொரியல் செய்யறதுக்கு அடுப்பில் கடாய் ஹீட் பண்ணியாச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுள்ள ஜீரகம், கடுகு ஜீரகம் பொரிஞ்ச பிறகு 1 அளவுள்ள வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கின பிறகு 1 சிறிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்த பிறகு நாம் அடுத்தது சேர்க்க போகிற பொருள் பாவக்காய். 1/2 கிலோ அளவுள்ள பாவக்காய் விதையெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த உப்பு போடுறதுனால கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும், அதனால் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது பாவக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1-2 லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு பாவக்காய் நல்லா கலர் மாறி சாஃப்டாகி வந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு நான் காரம் எதுவுமே சேர்க்கலைங்க, பச்சை மிளகாயும் சேர்க்கலை. அது போல் காரப்பொடியும் நான் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலரி கொடுத்துருங்க. கிளறி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். 5-8 நிமிஷம் வரைக்கும் இதை வேக விட்டுக்கலாம். 8 நிமிஷம் கழித்து நம்மளுடைய பாவக்காய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வற்றி போய் பாவக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பாவக்காய் பொரியல் இப்போ ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.